வணக்கம், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பாரதி குழந்தையோட அம்மா அப்பா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாரதி குழந்தைக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின் ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் வந்து அவங்க அந்த 16 கோடி இன்ஜெக்ஷன் ஜோல்கென்ஸ்மா போடுறதுக்காக நாங்கள் மக்கள்கிட்ட நிதி திரட்டிகிட்டு இருக்க விஷயம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இந்த 75 நாள் போராட்டத்தில் எங்களுக்கு இது வரைக்கும் 12 கோடி ரூபா கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 3.5 கோடி ரூபா அவங்களுக்கு நவம்பர் 6க்குள்ளே கிடச்சி அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பார்க்குற டாக்டரை பெங்களூரில் பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க, பாப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊசியை போட்டுருங்க, குழந்தைக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த ஊசியை போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவோட நிலையுமே ஒவ்வொரு நாளும் ஒரு மோசமான நிலையில தான் இருக்காங்க. இப்போலாம் இந்த பைபாப் மிஷின் இல்லாமல் அவங்களால நைட்டு தூங்கவே முடியலை, அந்தளவு மூச்சுத்திணறல் பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதனால இவ்வளோ தூரம் 12.5 கோடி ரூபா கிடச்சி எல்லாம் இவ்வளோ தூரம் போராடிட்டீங்க, எங்கள் குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அந்த நம்பிக்கை அந்த போராட்டம்லாம் வீணாயிடக்கூடாது. இன்னும் ஒரு 3.5 லட்சம் பேர் 100 ரூபா கொடுத்தா கூட எங்கள் பிள்ளையை நாங்கள் சீக்கிரம் காப்பாற்றிடலாம். நவம்பர் 6க்குள்ளே அந்த பணம் கிடச்சிட்டா கூட அடுத்த 10 நாளில் நாங்கள் எப்படியாவது அந்த ஊசியை வரவழைச்சி பாப்பாவுக்கு போட்டுருவோம். அதனால எப்படியாவது இதை பார்க்குறவங்க எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் பிள்ளையை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.